காலையில் மக்களின் குரல் மூலமாக தேனியிலிருந்து மனோகரன் தன்னுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் மனோகரன். வணக்கம் மேடம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபார்முலா 4 பந்தயம். நான் தேனியிலிருந்து மனோகரன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க மனோகரன். இந்த இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்றது இந்த அண்ணாதிமுக ஆட்சி வந்தது பிறகு இவங்க 3 ஆண்டா தொடர்ந்து சொல்லி கொண்டு வராங்க. நிர்வாகம் பண்ணமில்லை, சம்பளம் போட முடியல, நிர்வாக செலவுகளுக்கு பற்றாக்குறையா இருக்கு. இப்ப கூட சமயத்துல நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கங்க, அப்பத்தே 543 கோடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்துறதாக இவங்க சொல்றாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல ஓடி ரிட்டையர் ஆகி இருக்கோம் மேடம். எங்க சேமநல நிதியு புடிச்சாங்க. இப்ப சம்பளத்துல புடிச்ச பணமே 12 வருஷமா போராடி கோர்ட்டுக்கு போய் தொழிற்சங்கம் மூலயமா கேட்டு அதை வாங்கமில்ல மேடம். ஓய்வற்ற பிறகு இன்னும் எவ்வளவு நாள் நாங்க உயிர் வாழ்வோம் என்பது தெரியாது மேடம். நம்ம இந்தியன் ஆயில சராசரி 70-75 தான். 12 ஆண்டுகளா போராடி பார்த்துட்டோம். இவங்க வந்து திராவிட மாடல் எல்லோரும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, வரவேற்க தகுந்ததுன்னு. இந்த உண்மையான இப்ப புதிய சலுகை ஒண்ணும் கேட்கல மேடம். இந்த சேமலா நீ புடிச்சது இப்ப இந்த பந்தயத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? சுருக்கமா சரி, ஏன்னா நிறைய நேயர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த 10 ஆண்டா வேற எங்களுக்கு டீ இல்ல. இப்படியெல்லாம் இருக்கும்போது இது தேவையில்லாம நம்ம மாநில நிதி பற்றாக்குறையில இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லாது மேடம். இது நாட்டுக்கோ மக்களுக்கோ வளர்ச்சிக்கோ இந்த பார்முலா கார்ட் பந்தை உதவாது மேடம். சரி, நன்றி. நன்றி மனோகரன், நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.